இந்தியர்களின் மூன்று பாரம்பரிய துறைகளுக்கு அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அக்டோபர் 10 முதல் அத்துறைகளின் உரிமையாளர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என்று மனிதவள அமைச்சு நேற்று அறிவித்திருந்தது. சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஏற்ப இந்த விண்ணப்பங்களுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அந்த நிபந்தனைகளில் சிலவற்றை தங்களது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லை என்பதால் மனிதவள அமைச்சு அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தத்தம் துறைகளின் உரிமையாளர்கள் சிலர் தெரிவித்திருக்கின்றனர். சுமார் 14 ஆண்டுகளாக முடித்திருத்தும் நிலையம், ஜவுளி மற்றும் நகை கடைகள் ஆகியவை அந்நிய தொழிலாளர்களின் பற்றாக்குறையினால் நெருக்கடிகளை சந்தித்தது. இந்நிலையில் அந்நிய தொழிலாளர்களை தருவிப்பதற்கு ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அண்மையில் அனுமதி வழங்கியதால் அதன் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆயினும் விண்ணப்பங்களின் நிபந்தனைகள் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று உரிமையாளர்கள் சிலர் பர்ணாமா செய்திகளிடம் தெரிவித்தனர். அதிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அந்நிய தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த முடியும் என்ற நிபந்தனை எதிர்பார்த்தபடி இல்லை என்று அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் நேற்று அறிவித்த இந்த ப்ரொசீடியர்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய தடங்கல்கள் இருக்கிறது. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வேலையாட்களை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை என்று அந்த ப்ரொசீடியர்ஸ் பிரகாரம் தெரிகிறது. அதனால் வந்து இந்த ப்ரொசீடியர்ஸை வந்து கண்டிப்பாக பரிசல் பண்ணி ஆகணும். அதாவது மறுபடியும் இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா இல்லை நடைமுறைகளுக்கு கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்னன்னாக்கா ஒரு ஒரு கடையும் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் அதாவது 300 ஸ்கொயர் மீட்டராக தான் இருக்கிறார்கள். இது வந்து ஏறக்குறைய 1000 மீட்டர்ன்னு சொன்னால் 3 கடைகள், அதாவது 3 கடைகள் ஒரே வரிசையாக இருந்தால் தான் அந்த 2 அல்லது 4 வெளிநாட்டு ஆட்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்ம மனிதவள அமைச்சரிடம் நம்ம இன்னும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்னன்னா இருக்கிற கணக்கை வந்து எப்படி போட்டிருக்காங்கன்றது அதை ஆலோசனை செய்து அதை பற்றி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பந்தப்பட்ட 3 துறைகளின் வர்த்தக உரிமையாளர்களுடன் மனிதவள அமைச்சு ஒரு சந்திப்பை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தங்களது தரப்பு முன்வைக்கும் ஆலோசனைகளை கேட்டறிந்து விண்ணப்ப நிபந்தனைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர்.